எல்லாருக்கும் வணக்கம். இந்த தருணத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 800 என் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்துல நான் முரளிதரன் சரோட வைஃப் மணிமலர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். Since it's a biopic, compared to the hero's character, எனக்கு ரொம்ப கம்மி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் பண்ண வெரி ஃபியூ சீன்ஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான சீன்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, முத்தமிழிதன் சரோட ஸ்டோரி இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்ரீலங்கா ஸ்டோரி, இட்ஸ் தி என்டையர் கிரிக்கெட்டிங் வேர்ல்ட் ஸ்டோரி. ஏன்னா அவரோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அவரோட ஹார்ட் ஒர்க், ஹிஸ் இன்க்ரெடிபிள் டேலண்ட் ஹஸ் கெய்ன்ட் ஹிம் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரிகார்டிங் திஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நிறைய டவுட்ஸ், நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஐ பி வெரி ஆனஸ்ட் வித் திஸ், இந்த படத்தோட ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இன்க்ளூடிங் மை ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்களுமே என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ். ஆனால் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அவங்களே எங்கிட்ட பர்சனலாக வந்து சொன்னாங்க, இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுது, அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. நடிச்சதுனால மட்டும் இல்ல, ஒரு ஆடியன்ஸா இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன், படம் பார்க்கல. ஆனா ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்தே வந்து எனக்கு என்னன்னா, ஒரு ஆடியன்ஸா ஜென்வினா இந்த படம் நீங்க எல்லாரும் ஐ ஜென்வினி வாண்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் டு வாட்ச் தி ஃபிலிம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு கிரிக்கெட்டரா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹியூமன் பீயிங், அவர் இண்டிவிஜுவலா யாருக்குமே தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அண்ட் இந்த படம் பார்த்து ஐ கான்ட் சே பார்த்து வெளியில வரவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒப்பீனியன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு எப்படி, என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு எப்படி அந்த பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆச்சோ, அந்த மைண்ட் சேஞ்ச் எப்படி வந்ததோ, அதே மாதிரி டு சம் எக்ஸ்டென்ட், டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் நிறைய பேருக்கு அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், அந்த பெர்செப்ஷன் சேஞ்ச் இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதுதான் சொல்லுவேன், பிகாஸ் த ஃபிலிம் இஸ் கம்மிங் அவுட் சூன். And எல்லாரும் இதை பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்ரீபதி சார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ, அண்ட் வாட்சிங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஒரு நார்மல் படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதில் ஒரு ஒரு பயோபிக், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி பற்றியான ஒரு பயோபிக் எடுக்கிறது, அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க், சச் அ டாஸ்க். அண்ட் அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும். ஸோ கங்க்ராட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் சார். And the Bharatwad producers, movie train motion pictures and Sri Devi movies, thank you so much sir for giving me this opportunity. And in the Bharatwad DOP, RD sir, sir it's been in a sort of support system throughout this journey. First day shoot panna ena he's a very senior cameraman, and the bhaya alla irukku na ipa alla illa ipa chill bro ena na rendu padu seindu panniyaachu. And to the entire cast and crew of our film, thank you so much, the editor Purthi, stunt master, music director, to the entire cast and crew of our film. And Meera sir, ரொம்ப பொறுமையாக டைலாக்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். சார் முரளிதரன் சார், உங்களை நேரில் மீட் பண்ணதே ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது, டு ஷேர் த ஸ்டேஜ் வித் யூ, எல்லாமே ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன் சார். ஸோ இதுதான் சொல்லுவேன், டூ வாட்ச் த ஃபிலிம் வென் இட் கம்ஸ் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், மை அமேசிங் கோஸ்டார் மதர். அவரை பற்றி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், ஃபைனலாக சொல்லலான்னு நினச்சேன், அவர் மிஸ் பண்ணிட்டேன், வெரி சாரி மதர். நான் தான் இந்த படத்தை ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கேஷுவலாக இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா தமிழ் எனக்கு பேச வரும், நான் ஈஸியாக பேசிடுவேன், தமிழ் பேச தெரியும், இப்போ எழுத தெரியும், படிக்க தெரியும், அதனால பரவாயில்ல. அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு, ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் நாங்கள் காலையில் மேக்கப் போடும்போது பக்கத்து ரூம் தான் அவருக்கு எப்பவுமே வந்து இந்த வீரன் சார் என்ன பண்ணுவார்னா, ப்ரீவியஸ் டே வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவரு காமிச்சிருப்பாரு. எப்பவுமே மேக்கப் பண்ணும்போது இந்த பக்கத்து ரூம்ல இருந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா அவர் வந்து காலையில வந்தோடனே அதை ப்ளே பண்ணுவாரு, அதை மக்கப் பண்ணுவாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் இவன் இஸ் 200% ஃபார் த ஃபிலிம் அண்ட் இஸ் கம் ஆன் ஜேர்னி வெல் மதர். அண்ட் இட் வாஸ் அமேசிங் வாக்கிங் வித் யூ. அண்ட் யா, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.